இந்த விடையில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம பாலா சாருடைய அந்த வருமா படத்துக்காக எல்லாருமே வெறித்தனமா வெயிட் பண்ணிருப்பீங்க. இன்னும் மூணே நல்லா அந்த படம் வரப்போது. அந்த படத்தை பார்த்து நான் கண்டிப்பா ரிவ்யூ பண்றேன். இப்போ அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு, அது எப்படி இருக்கு அந்த விடையில பார்க்க போறோம். ஆதித்யா வருமாவும் சரி வருமா படமும் சரி ஒரே ஸ்டோரி தான். லவ் பண்ணுவாங்க, பிரேக்அப் ஆகும், நம்ம தலைவர் ட்ரக் அடிக்காவாரு, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதுதான் அந்த படத்தோட கதையே. ஆனா வருமா படத்துக்கும் ஆதித்யா வருமாக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குங்க. நம்ம பாலா சார் தமிழ் சினிமாக்கு ஏத்த மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ல நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காரு. அது அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே நல்லா தெரியுது. ஃபேமிலி ஆடியன்ஸும் இந்த படத்தை நல்லா பார்க்கணும் சொல்லிட்டு பல சேஞ்சுகள் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா ஆதித்யா வருமால அவர் எந்த ஒரு லேடிக்கும் டெலிவரி பார்க்கவே மாட்டார். ஆனால் இந்த படத்தில் அவர் பார்த்துருக்காரு, அந்த சீன் அதில் வருது. அந்த படத்தில் ஃபுட்பால் ஆடுவாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்க ஹாக்கி தான் ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆதித்யா வருமால ஒரு வேலைக்காரி வருவாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஆனால் இந்த படத்தில் யார் வராங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய காலா படம் நீங்க பாத்திருப்பீங்க நம்புறேன். அந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ஜோடியா வந்த ஈஸ்வரி ராவ் தான் இந்த படத்துல அந்த வேலைக்காரி ரோல் பண்ணிருக்காங்க. அவங்க ரோல் வேற மாதிரி இருக்கு. அந்த படம் எப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு யோகிக்கவே முடியல. அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த படத்தை பார்த்தே ஆகணும். கண்டிப்பா அர்ஜுன் ரெட்டி விட இந்த படம் வேற லெவல் இருக்க போது நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆதித்யா வருமால நம்ம பிரியானந்த் வருவாங்க, நீங்களே பாத்திருப்பீங்க. ஆனா இதுல யார் வராங்கன்னா, நம்ம ரைசா வராங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் ஆகுது, கார்ல இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே தான் நினைக்கிறாரு, வீடோ ஏதோ ஒண்ணு ரூம்குள் தான் நடக்குது. ரூம்லயே அவங்க பிரேக்அப் ஆயிட்டு கிளம்பி போறாரு நம்ம தலைவர். ஆதித்யா வருமாவும் வருமாவும் வேற மாதிரி இருக்குங்க. இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட ஒத்தே போகாது. என்னடா ஒரே படத்தை திருப்பி பார்க்கணுமா சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க, ஒரே ஸ்டோரி தான், அது மட்டும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரெண்டுமே வேற மாதிரி இருக்கு. அதாவது ஸ்கிரீன் பிளே மொத்தமாவே மாத்திருக்காங்க. இந்த வருமா படம் நம்ம பாலா சாருடைய டச்ல இருக்கும், அதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த படம் வந்து இந்த படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரிவ்யூலாம் வந்துச்சுன்னா நம்ம சியான் விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க் தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னது அவரு தான். அதாவது தன்னுடைய பையனை லான்ச் பண்ணணும், அதுக்கு இந்த படத்தை நம்ம பாலா சார் தான் டைரக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதும் நம்ம விக்ரம் சார் தான். கடைசியில அந்த படம் நல்லா இல்ல, இந்த படமே சொல்லிட்டு தூக்கி போடுறதும் நம்ம விக்ரம் சார் தான். அதனால இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சியான் விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க். வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் மூணே நாள் இந்த படம் வரும். அந்த படத்தை பார்த்துட்டு நான் கண்டிப்பா ரிவ்யூ பண்றேன். நீங்க அந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோக்குமே நோட்டிபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.